ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட இந்த கூட்டத்துல கலந்து கொள்ள யாருக்கும் கர்த்தர் அநேக ஆசீர்வாதம் தந்திருக்காரு.
கூட்டத்துக்குள்ள போனா சரியாயிடுவேன். அவன் எந்த போர்வை பொத்துன்னு வந்தான்னு தெரியாது.
என்னை கூட நீ எந்த அவமானத்தோடு வந்திருக்குன்னு தெரியாது, எந்த சொந்த பந்த வெறுத்து வந்திருக்குன்னு தெரியாது. ஆனா இன்று நாள்ல நீ உணர்ந்து கர்த்தரிடத்துல திரும்பும் போது அந்த சொந்தத்தை சேர்த்து கொடுப்பார். அல்லேலூயா. நீ இழந்து போனதை சேர்த்து கொடுப்பார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சும்மா சொல்லக்கூடாது. நான் சும்மா சொல்றது இங்க வரல, நீ நல்லா யோசிச்சுக்கோ. நீ உண்மையாவே உன் கணவரை பக்கத்துல பாருங்க, உன் பிள்ளைய பக்கத்துல பாரு. இதை விட இதை விட ஆனா இத உலகத்தை விட அவரை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றவங்க இருந்தா நீ உண்மையா வாய திறந்து பாடு. நீ உண்மையா சொன்னா உண்மையா வாய திறந்து பாடு. உம் தழும்புகளால் நான் சுகமானே, நான் வேலை நானே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் வேலை நானேன், நான் வேலை நானேன், நான் வேலை பக்கத்துல உன் குழந்தை கணவர் எல்லா தேவனும் கொடுத்தது. அல்லேலூயா. நேத்து ஒன்னு சொன்னாரு, தேவனை விட பெஸ்ட் அந்த உலகத்துல யாராலையும் கொடுத்துட முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமா, சொந்தம் அவர் தான் சொல்லி நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம். அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாதான். உன்னை குறித்து இன்னைக்கு செய்ய போறது தடைபடவே முடியாது. ஏ, மனுஷன் தடைபடவே முடியாது, மனுஷனால தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புற? அது எத்தனை கடலை தாண்டி உனால வந்திருக்கும். தேவ மனுஷனை கொண்டு வந்திருக்காரு எத்தனையோ தூரத்துல இருந்து. அல்லேலூயா. எத்தனை பேர் கள்ளக்குறிச்சி தெரியும்? கள்ளக்குறிச்சிலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அனுப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் கண்ணீரை மாற்றுவதற்காக அனுப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏ, உன் நம்பிக்கையே கெட்டு போகாம உன் நம்பிக்கை தூக்கி நிறுத்துவதற்காக அனுப்பியிருக்கிறார். ஏ, எத்தனை பேர் நம்புறே? ஏ, அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே, கர்த்தருடைய வரத்தினாலே. ஓ சகரபா மகரபா. ஓ அம்மா, இந்த கர்த்தர் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளுகிற நேரம் இதுதான். ஆமென். நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியோ நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கு ஆராதனை என் உயிருள்ள நாளல்லா. உமக்கு ஆராதனை என் உயிருள்ள நாளல்லா. மனைத்த
செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும். நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும். எனக்கு நமும் குறித்த எதையுமே, எனக்கு நமும் குறித்த எதையுமே எப்படியோ நிறைவேற்ற முடிந்துடுவே. உமக்கே ஆராதனை எதையுமே எப்படியோ நிறைவேற்றி முடித்திடுவார். அவருக்கு ஆராதனை உங்க உயிர் உள்ள நாளெல்லாம். சகர பாபா பாபா அம்மாண்டவரே என்ன புடமிட்டு பாருங்கப்பா. எத்தனை பேர் என்ன புடமிடுவதற்கு நான் கர்த்தரிடத்துல என்ன கொடுக்க போறேன், என்ன கர்த்தரிடத்துல கொடுக்க போறேன். என் சாட்சி வெளிவரணும், என் சாட்சி வெளிவரணும். என்ன கர்த்தர் அழைத்தார் என்பது வெளிவரணும். என் நிந்தை மாறணும், என் அவமானம் மாறணும், என் போராட்டம் மாறணும், என் கண்ணீர் மாறணும், என் கவலைகள் மாறணும், எல்லாம் மாறணும், எல்லாம் மாறணும்னா நீ மாறணும். எல்லாம் மாறணும்னா நீ மாறணும், நீ மாறணும், நீ மாறணும். எல்லாம் மாறும். பெருக்கத்து நல்லவங்களை திருப்பது போல உங்களோட சிறையிருப்பு திருப்போர். ஓ சகர பாபா பாபா ஆமாண்டவரே என்னை புடமிட்டா பொன்னாக துளங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை ஐயா உயிருள்ள நாளெல்லாம். அப்பா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும்
அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றலுள்ளவர். அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை, அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை. நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் சொல்றேன், நான் நம்புறதுனால சொல்றேன், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நான் விசுவாசிக்கிறதுனால சொல்றேன், சொல்றேன், நான் விசுவாசிக்கிறதுனால தான் சொல்றேன், ஆகாதது எதுவும் இல்லைன்னு சொல்றேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறவர் அவர், அகிலம் முற்றுமாய் ஆளுகிறவர் அவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? இதனா செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா? இதனா செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எப்ப திரும்ப நடக்கும் நினைக்கிறீங்க? துதி செஞ்சாதான் நடக்கும், நீ துதிக்கும் போது தான் நடக்கும். ஆனா அதுல உண்மையா துதி இருக்கணும், அதுல உன்னுடைய பரிசுத்தம் விளங்கணும், அது தேவனுடைய பரிசுத்தம் விளங்கணும், தேவனுடைய சாயல் வரணும், தேவனுடைய அன்பு வெளிப்படணும், உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே வரணும், அந்த கசப்பு வெளியே போகணும், எரிச்சலாம் வெளியே போகணும், தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை வெளியே போகணும். அது வெளியே போச்சுன்னா உனக்கு உள்ளுக்குள்ள வர்றது எல்லாம் வந்துடும், நீ தேவையானதெல்லாம் வந்துடும், நீ கேட்கறதெல்லாம் வந்துடும். நீ பிரமிப்பா உன்னே நீ பாப்ப, உனக்கு பிரமிப்ப தருவா. ஆமா, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகளை தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தியா, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகளை தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தியா, என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை விட்டு கொடுக்காதவர், நான் தலை குனிந்த போது என் தலை நிமிர செய்தவர், நான் தலை குனிந்த இடம் எத்தனையோ இருக்குது நினைச்சு பாரு, அத்தனையிலிருந்தும் உன் தலையை நிமிர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்தில் வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறியே, இதுவே பாக்கியம் அல்லவா? இதுவே கர்த்தர் கொடுத்த கிருபை அல்லவா?
அந்த கிருபை மேல நம்பிக்கை இருந்தா நீ தலை குனிந்த போது குனிந்த இடத்திலே நீ குனிந்த இடத்திலேயே அவர் கைப்பிடிச்சு இந்த இடத்துல நீ குனிந்த இதே இடத்துல உன்னை தூக்கி நிறுத்துவேன், இதே இடத்துல நீ தூக்கி நிறுத்துவேன், அப்படி உன்னை தூக்கி நிறுத்தணும்ல. அந்த கரவங்க கிட்ட வரணும்னா அது கொஞ்சம் நீ மாறணும், கொஞ்சம் நீ விட்டு கொடுக்கணும். நீ விட்டு கொடுக்கலாம், அப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் விட்டு கொடுக்காதவர், எப்பொழுதும் விட்டு கொடுக்காதவர். நீங்க நம்மள நினைக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கல இது வரைக்கும். மனுஷங்கிட்டையும் விட்டு கொடுக்கல, சாத்தாங்கிட்டையும் விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்மிரே. நான் வழி மாறும் போது என் பாதுகாட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி மாறும் போது என்னை பாதுகாக்கின்றேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர், என்னே சர்ந்தீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்ந்தீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்ந்தீரே. சொல்ல முடியும். ஆமா பா, என்ன எங்கேயோ எத்தனை இடத்துல விட்டு கொடுக்கல, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனையோ தடவை எத்தனையோ வந்துச்சு அப்படின்னு வாய தோன்றதெல்லாம் நிறைய இருந்துச்சு. திமிங்கலம் போல பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அத்தனை விடுவித்தாரு, அத்தனை பாதுகாத்ததுனாலதான் இன்னைக்கு நிக்கிறேன், பாதுகாத்ததுனாலதான் நிக்கிறேன். எத்தனை பேர் கிடைக்காத சாக்கியம், எத்தனை பேர் கிடைக்காத சாக்கியம். கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்கிறேன், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். நீ பாக்கியசாலி தானே, நீ பாக்கியவதி தானே. ஏன் உனக்கு சந்தேகம்? சொன்னாரு, உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரான்னு கேட்டாரு. யாரா உன்னு சொல்லி கொடுத்தது நிர்வாணின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு. கிரயம் செலுத்தினது, கிரயம் செலுத்தினது, கிரயம் செலுத்தினது, விலை கொடுத்து வாங்கினது, விலை கொடுத்து வாங்கினது, விலை கொடுத்து வாங்கினது. புரியலையா? உங்களை விலை கொடுத்து வாங்கினது கர்த்தர், உங்களை விலை கொடுத்து வாங்கினது கர்த்தர். அவர் சொந்த ரத்தத்தாலே, அவர் சொந்த ரத்தத்தாலே, சொந்த ஜீவனாலே, சொந்த ஜீவனாலே, அவருக்கு சொந்தமாய், அவருக்கு சொந்தமாய். இருமாப்பா சொல்லு, நான் கர்த்தருடைய பிள்ளை. போய் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நீ சொல்லு, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா சொல்லு. அந்த சாத்தான் கேக்கட்டும், உனக்கு எதிராக நிற்கிற கேக்கட்டும். உன்னை விட்டு கொடுக்க மாட்டா, உன்னை விட்டு கொடுக்காதவ. ஆமா, அவ தண்ணீர் அண்டையில வந்தாரா,
வெறும் தண்ணீர் தான். தண்ணீர் அண்டையில வந்தாரா அது திராட்சை ரசமா மாறிச்சா. அந்த திராட்சை ரசாணி தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு உன்னண்டையில வந்திருக்கும் போது தெய்வமே சர்வவல்லமை உள்ளவரே என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போதே என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே எல்லா இயேசுக்கு சுத்தனா முடிந்தது ரிகவோ தொடங்கியது எல்லா இயேசுக்கு சுத்தனா முடிந்தது ரிகவோ தொடங்கியது எல்சடா தேவனே வல்லமை
கர்த்தர் என்னை பெருக செய்வா இல்ல பெருக செய்தார், பெருக செய்வாரா, பெருக செய்தாரா, பெருக செய்தார்னு சொல்றாங்க. ஆமா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆமா, எல்லாத்தையும் செய்வார். அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. அவரால் முடியாத அல்லேலூயா, அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வராரு. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் அப்படிதான் சொல்றாரு. அனைத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்றாரு. ஆகாதது எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. இப்ப எல்லாவற்றையும் பெருக செய்வேன் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தாசனை அசரியா அவர்கள் அறிமுகப்படுத்தி அவரை கௌரவிப்பார்கள். கர்த்தருடைய தாசன், கர்த்தர் வெளிப்படுத்துகிற மனுஷன், இடத்துல இருந்து உங்களுக்கு தேவன் வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறார். அன்றி மோசே ஜனங்கள் முறுமுறுத்த போது நீங்க என்ன முறுமுறுத்தீங்கன்னு தெரியல. தேவன் மண்ணாவை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கள்ள குறிச்சல மண்ணாவை கொண்டு வந்திருக்கிறார். உடைய கரகோஷங்களை அதிகமாய் இவ்வளவுதானா சபையே? ஒரு அதிர்வு உருவாகும் நம்ம தேவ மனுஷனுக்கு. எனக்கு தான் செய்ய மாட்டேங்க. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். இந்த லைட்டை ஏன் இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க? நான் ஏற்கனவே கருப்பாக இருப்பேன், இந்த லைட்டை வேறு ஆஃப் பண்ணிட்டீங்களே. ஆ, கம்மியாக இருக்கேன். இல்லை, நான் கம்மியாக தெரிவேன், அதுதான் பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ். பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் அந்த தெரியறேண்ணா. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கறதற்கு. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக இந்த நாளில் வருவதற்கு காரணமானவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ஆமேன்னு சொல்லுங்கள் பாவம். அல்லேலூயா. அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவது இந்த ஸ்தல போதகர் அருமையான பாஸ்டர் ரெவரன் இமானுவேல் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்கள் சபையார் யாவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். என்னை இங்கே அறிமுகம் செய்த பிஷப் பாஸ்டர் பால் அசரியா அவர்களுக்கும் அருமையான துணவியார் குடும்பமாக என் இடத்துல வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்தபடியாக நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டமும் இல்லை. என்ன எல்லாம் முறைச்ச மாதிரி பார்க்குறீங்க? உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி சொல்கிறேன். ஒரு விசை நம் கண்களை மூடி நம் செபிக்க போகிறோம். மெல்லர் ஒரு விசை. இந்த பின்னாடி இருக்கிறவங்க தான் பிரச்சனையே. என்ன அப்படின்னா, கூட்டத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. உள்ளே உட்காந்துருக்கும் போதே அங்கங்கே வேடிக்கை பார்ப்பாங்க. பின்னாடி உட்காந்துருக்கும் போது சொல்லவே வேண்டாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் என் கூட மாட வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த கூட்ட முடிவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என் தேவன் தரப்போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஒரு விசை நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சபை நடுவில் பரிசுத்த ஆவியானவர் மேகம் இறங்கனும் வல்லமை நதியா பரவனும் குளங்கள் நிரம்பனும் நதியா நீரம்பனும்
சாயங்கால வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைய, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒருவேளை புலக்கோலோடு அழுகையோடு, யார் என் கண்ணீரை துடைக்க முடியும், என் பிரச்சனைகளுக்கு யார் மாற்றத்தை கொடுக்க முடியும் என்ற பல கேள்விகளோடு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், ராஜா நவில் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். சகாதாரா பாபா பாபா, ஒரு கட்ட விழுக்கிற ஒரு பிரசன்னம் தேவனுடைய மகிமை இந்த ஜனத்தின் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. ஒரு தேவ சமாதானத்தினால் ஒவ்வொருடைய இருதயங்கள் நிரப்பப்படுவதாக. அன்னுடைய பிரசன்ன இந்த சபை முழுவதும் கட்டுகளை வீழ்க்கிற அபிஷேகம் சபை நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. கட்டுகளை அவிழ்க்கிற தேவனுடைய மகிமை, இதுவரையில் உன் வாழ்க்கையில் நீ பெற்றிராத ஒரு தேவ பிரசன்னம் உன் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை முறிக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்தகார இருள்கள், பார்வோனுடைய ஆவிகள், சத்துடைய நாசமோச கிரியைகள் சபையை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை விட்டு வெளியே வா, போ வெளியே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நிற்க போறோம். குழந்தைங்க எல்லாம் விட்டுடுங்க, குழந்தைங்க எல்லாம் கீழே விட்டுரு, நல்ல எழுந்து நிற்க போறோம். பின்னாடி இருக்கவங்க ஆர் ஆஃப் யூ ஸ்டாண்ட். ராஜா நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத நாளாய் மாறப்போகிற, என்றைக்கும் பெற்றிராத ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்ப போகிற. எல்லார கண்களும் மூடி பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்க போறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். எஸ் எஸ் எஸ். ஒரு மகிமை இறங்கி வருகிறது, சபையை நிரப்புகிறது 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 நிரப்புகிறது. இந்த 16 ஆண்டு ஊழியத்தை கர்த்தர் மகிமையால் நிரப்ப போகிறார். சபையை மகிமையால் நிரப்ப போகிறார். உன் குடும்பத்தை மகிமையால் நிரப்ப போகிறார். பிள்ளைகள் மேல அவர்கள் நடுவிலே ராஜா இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். ரி பாபா பா சகாதரரால தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னமே அவர் தெரிந்திருக்கிறார். அவர் கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா சொல்லுங்க பாபா. ஆமேனா. இடையில வர்ற உறவுக்காக உன்னை உருவாக்கின சொந்தத்தை நீ விட்டுடாத. அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நீங்க. ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா சொல்லுங்க பாபா. பிள்ளைய கேட்டா சொல்லுவான், எனக்குள்ள ஓடுறது எங்க அப்ப ரத்தம். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எனக்குள்ள ஓடுறது என் அப்ப ரத்தம். அந்த அப்பா மட்டும் என் வாழ்க்கையில தேடி வரலன்னா இன்னைக்கு எங்கேயோ ரோட்லயோ காட்டுலயோ கிழிஞ்ச துணியோட யார் எனக்கு சோறு கொடுப்பான்னு சுத்தி வந்திருப்பேன். உண்மையா சொல்றேங்க. இன்னைக்கு காலையிலேருந்து பாசமாவும் பாசம் எங்களை கவனிச்சுக்கிட்ட விதம் உலகத்துல யாருக்கு கிடைக்கும் அது? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்பா நம்ம கூட இருந்தாருன்னா அது கிடைக்கும். ஒரு நாள் வெறிநாய் வாயிலேருந்து எச்சு ஊத்துற மாதிரி
கறி குழம்பு வச்சாங்கன்னா என் வாயிலேருந்து ஏச்சு ஊற்றும், யாரையாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு, கொஞ்சோண்டு தரமாட்டாங்களா அப்படின்னு. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு முடியல, அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் நம்புகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஓகே ஓகே. அப்போ நம் தரிசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது? தரிசனத்தை பார்த்து, அதாவது சொல்ல நல்லா கவனிக்கணும், தரிசனத்தை பார்க்க வேண்டிய கண்கள் வேற எதையோ பார்த்ததுனால அவன் மேல இருந்த அபிஷேகம் அவனை விட்டு கேட்கறது. சொல்றது புரியுதுங்களா பின்னாடி? ஆ ஓகே. ஆ எல்லாத்துக்கும் உள்ளேன ஐயா, அந்த கடைசி பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சே அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க. ஆமா. இப்ப ரெண்டாவது காரியம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, கத்தரை பார்க்கும் பொழுது, அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வருகிற சில ஆசீர்வாதங்களை மாத்திரம் சொல்லி உங்களை பிளஸிங் குள்ள ஜோம் பண்ணி உங்களை வழி நடத்தணும் விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 12:2. நிறைய பேர் புதிய ஏற்பாடுல தேடிட்டு இருக்கிறாங்க ஆதியாகமத்தை. என்னக்கா சூப்பர்க்கா? இது யாருக்கு சொன்ன வார்த்தை? இதே ஒரு கண்டிஷனான வார்த்தை வந்ததுன்னா தோற்றுறோம் பாஸ். ஓ அதனால சொல்றீங்க. ஆனால் இந்த பைபிள் என்ன யாருக்கு சொல்றீங்கன்னா, ஆமாம் ஆம், யாருக்கு சொல்லியிருக்கே? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தம் கொடுக்குறார். என்ன வாக்குத்தம் அப்படின்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு குழந்தை, சத்தமா சொல்லுங்க, புள்ள இல்லை. அவருக்கு புள்ள இல்லாத போதுதான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, தோத்திரம் உனக்கு ஒரு சந்ததியே நான் கொடுப்பேன்றாரு. ஆமேன் சொல்லுங்க பாப்பா. ஆமேன் சொல்லுங்க பாப்பா. கிட்ட வெளியில கூட்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, மேலே பாரு, என்னது நட்சத்திரத்தை என்ன கூடுமானா எண்ணுங்கிறாரு. என்ன சொல்றாரு? என்றான் இவன் 10, 20, 50, 100, 150, 200, 250, 300, 350, 300, 350 கழுத்தை வலிக்குது. அப்பான்னு கீழே குனிகிறான். அப்பான்னு சத்தமா சொல்லுங்க, கீழே குனிகிறான். என்னடா தெரியுதுங்கிறாரு, மண்ணு என்ன? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மேல பார்த்தா எதை என்ன சொல்றாரு? கீழே எதை பார்த்தா என்ன சொல்றாரு? மண்ணு. என்ன சொல்றாரு? என்னடா இதுன்னு ஒண்ணும் புரியல. ஆனா ஆண்டவர் அவனுடைய கர்ப்பம், அவனுடைய அந்த சாராளுடைய கர்ப்பம் என்ன பண்ணப்பட்டிருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. அவளுக்கு குழந்தை இல்ல. சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது நாம் என்ன நினைப்போம்? இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தம் மேலும் நிறைவேறல, புதுசா ஒரு வாக்கு தத்துவத்தை வர இந்த வருஷம் வர கொடுத்துருக்குற. என்ன வாக்கு தத்துவம்? ஆசீர்வாதமா இருப்பேன், ஏதோ ஒண்ணு சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். 20 வாக்கு தத்துவம் சொல்லிட்டார் ஏற்கனவே, 99 வாக்கு தத்துவம் ஏற்கனவே சொல்லியாச்சு. 99 நடக்கல, நிறைவேறல. இப்ப புதுசா ஒண்ணு கொடுக்கிறாரு, 99 முழுங்குற மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நான் சொல்றேன், 100 உன் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஏன் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தம் கொடுத்தவர் மனுஷன் கிடையாது. உன்னையும் என்னையும் இந்த உலகத்துல படைத்து இந்த நாள் வரைக்கும் தன்னுடைய கரங்களில் வைத்து நடத்துகிற என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆமேனா? ஒரு சிலர்லாம் அப்படியே இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, ஆமேன் போட மாட்டேங்கிறாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறாங்க. குறவளை நெரிச்சு கொல்ல வாயை திறந்து ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆளுகளை பாரு, சென்னையை விட்டு வெளியில அனுப்புவீங்களான்னு தான் தெரியல, பார்த்துக்குவோம். ஆமேனா? ஆமா. போன வாரம் முந்தின மாசம் அணுகுண்டு வைக்கிற ஊருக்கு போயிருந்தேன். ஆமா, ஆந்திராவில் கடப்பா பக்கத்தில் முத்தனூர். என்ன ஊர்? ஐயோ சோத்திரம். என்ன ஊரு? முத்தனூர். அந்த ஊரில் என்ன வைப்பாங்களாம்? கண்ணுகுண்டு ரெடி பண்ணுற ஊரா? எனக்கு இது தெரியாது. முதல் மீட்டிங்கில் காரஞ்சாரமாக பிரசங்கம் பண்ணியாச்சு, காரஞ்சாரமாக பிரசங்கம் பண்ணியாச்சு. ரெண்டாவது நாள் மீட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் நான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த ஊர் வெடிகுண்டு ரெடி பண்ணுற ஊருன்னார். பிரசங்கம் வரும் சொல்லுங்க.
காத்து தான் வந்துருச்சு எனக்கு வாயில இருந்து, அல்லேலூயா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒண்ணு, இதே மாடுலேஷன்ல இதே பிரசங்கத்தை தான் பண்ணுவோம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, யார் பயப்படுவாங்க அப்படின்னா விசுவாசம் இல்லாதால் தான். இங்க போட்டு தெரியல அங்க கண்ணை திறந்துருவோங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்க சத்தியத்தை சத்தியமா பிரசங்கம் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா இந்த தாடிக்காரன் எங்க இருந்து எங்க பாச புடிச்சிட்டு வந்தாரு தெரியலன்னு பாக்குறீங்க. ஆமா தோத்துரும். அல்லேலூயா. சரி போகட்டும், நம்ம கதைக்கு வந்துருவோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தாரு. வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது என்ன செய்யறாருன்னா, வானத்து நட்சத்திரத்தை பார்க்க சொல்றாரு, பூமி மண்ணை பார்க்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, என்னன்னா, என்ன முடியல அவ்வளவா உன் தேசத்துல உன் சந்ததியை பெருக செய்வன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கூட மாட ஆமேன்னு சொல்லான்னு அண்ணே. அல்லேலூயாவா. ஆமா ஆளுகளை பாரு தோத்திரம். நம்ம கோட் சூட் போட்டோம்னா டீசென்டெல்லாம் பேசுகிறாள்லாம் கிடையாது. நம்ம கோட் சூட் போட்டாலும் இப்படி தான் பேசுவோம். ஆமாம் சரி ரைட் ஓகே. கவனிங்க கவனிங்க கவனிங்க. அப்போது ஆபிரகாமை பார்த்து சொல்லிட்டாரு. ஆபிரகாமு அந்த விசுவாசிச்சானா விசுவாசிக்கலையா? நெசம்மா உண்மையாவேவா விசுவாசிச்சானா? ஹலோ பின்னாடி விசுவாசிச்சானா? சரி ரைட்டு. கத்த நல்லவர் ஏதோ சொல்கிறாங்க. ஆமாம் அவன் விசுவாசிச்சான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து பாருங்க 15 அதிகாரத்தில் 1-2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஆமா அது இல்லடா அது இல்லடா அப்பா 15 சூப்பர். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம் கேக்குறாம இருங்க, அடியனுக்கு என்ன தருவீர் வாசிங்க. ரொம்ப பழைய டேப் ரிகார்டு போல இருக்கு. ஆமா சரி ரைட் போகட்டும். அல்லேலூயா. ஆமா பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் கேட்கும் போது சொல்ற, ஆபிரகாம் என்ன சொல்றாரு, எனக்கு என்ன தருவீர். சபைக்கு நிறைய நேரம் எப்படி வருவோம், எனக்கு என்ன கிடைக்கும், போதகர் போனவுடனே என்ன கொடுப்பாரு, சபையில் ஆண்டவர் வந்து உங்களை சொல்லுங்க, நீங்கள்லாம் நல்லவர்கள், எங்க ஊர்ல இருக்கிறவங்களை நான் சொல்றேன். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நீங்கெல்லாம் அப்படி கிடையாது, நீங்கள்லாம் பாஸ்டரை தாங்கோ 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 தாங்கன்னு தாங்குற ஆட்கள். உங்களை சொல்ல எங்க ஊர்ல உள்ளவங்களையா இங்கல்லையா? அல்லேலூயா சொல்லிருங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கேக்குறேன், எனக்கு எனக்கு என்ன தருவீர். சபைக்கு வர்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கேள்வி என்னது, எனக்கு சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்குமா? அல்லேலூயா. அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. இந்த உலகத்தையே படைச்ச ஒருத்தர் இருக்கிற பத்தியா, அவர் தான் உனக்கு கிடைப்பாரு. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நிறைய நேரம் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னு சொல்லி அழிந்து போகிற பொருட்கள் மேல, இந்த உலகத்திலே சற்று தோன்றி சற்று நேரத்தில் மறைகிற சில காரியங்கள் மேல நம்முடைய புத்தி போகிறதுனால, மெய்யான பரம்பொருளை நாம் கண்டுகொள்ள வேண்டியவரை, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவரை அநேக நேரத்தில் நம்ம இழந்துட்டோம். நிறைய நேரம் எதிர்பார்க்கிறோம். நான் சொல்றேன், நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிறது பாஸ்டர் என்ன கொடுத்தாலும் அது அன்னையோட முடிஞ்சிடும். இன்னைக்கு பிரியாணி தருவார் நினைக்கிறேன். ஆமா அது இன்னையோட முடிஞ்சிடும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆனா இந்த வேதம் கொடுக்கிற இயேசுநாதர்,
இந்த உலகம் தர முடியாத சமாதானம், இந்த உலகம் தர முடியாத சந்தோஷம், நீ இந்த உலகத்துல எந்த மூலையில நீ தேடி போனாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை எல்லாமே வேற எதுவுமே கிடையாதுங்க. நிறைய பேர் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷ பின்னாடி தான் நாய் வரும். இன்னைக்கு நான் இப்போ காலில் வந்துட்டு இருந்தேன், காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நாயை பிடிச்சிக்கினாரு. ஆவ் 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 ஆவ். யார் ஓட்டின்னு போகிறா சொல்லுங்க. நாய் முன்னாடி போகுது, இன்னைக்கு யார் பின்னாடி போகிறது? அப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருந்தாங்க? மனுஷன் போவான், நாய் பின்னாடியே வரும். இப்போ நாய் முன்னாடி போகுது, மனுஷன் பின்னாடி போறான். ஆ ஆ. எங்க ஊர்ல ஆடு மாடு தான் ஓட்டிட்டு போவாங்க, நிறைய ஊர்ல பாக்குற நாயை ஓட்டின்னு போறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற சோத்திரம், இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை தேடி போனா உனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தனா இந்த உலகமே உன் பக்கத்துல வந்து நிற்கும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க. நீங்க நிறைய நேரம் நம்ம ஆட்களுக்கு புரியறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைங்க பாஸ்டர் ஆராதனை நடத்தியிருப்பாரு, என்னங்க கீபோர்டு காரங்களே காணோம் தோத்துறோம். எங்க பாருங்க, இங்க பாருங்க வருவாங்க. என்ன பாருங்க, இந்த எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி நம்ம ஆளுங்க. ஆஹா அல்லே, எங்க பாஸ்டர் ஆராதனை நடத்திட்டு இருப்பாரு, உள்ளத்துல அப்படியே அந்த குமுறலின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்க விசுவாசிங்களை காணுமே? பாஸ்டர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். என்ன சிக்கிறீங்க? ஆமா தோத்துறோம். ஆ சூப்பர், காட் பிடிங்க, ஜி கொடுங்க பாப்போம். பாஸ்டர் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, பிரசங்கம் பண்ணும் போது ஒரு அக்கா அப்பதான் பேக்க மாட்டிக்கின்னு, எங்க அந்த பேக்கு கொண்டா. எங்கள் ஊரில் பேசி பேசி பழக்கமாயிடுச்சு பாஸ்டர், என்னை மாற்ற முடியாது. ஆமா சிரிக்கக்கூடாது. இதை மாட்டிக்கினே இங்க பாஸ்டர் அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி, அல்லேலூயா துதி உமக்கே. வல்லாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் 2-4 மேலாக்குவார். வல்லாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. நிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் எப்படி நிக்குதுன்னு தெரியல. அக்கா எப்படி நடக்குது? அடி மேல் அடி வைத்து, மிதி மேல் மிதி வைத்து, பூமிக்கு வலிக்காம எங்க நடந்து வருது? ஆலயத்துக்கு. அதே அக்கா விட்டு கல்யாணத்துக்கு, அக்கத்து பக்கத்துல எல்லாம் நகையை வாங்கி போட்டுக்கிட்டு தோத்துறோம். அப்படியே போறது என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தை நீங்கள் கனப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை கனப்படுத்தும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். உங்க முன்னாடி நின்று பேசுறேன்ல, நான் யார் தெரியுமா? 8வதுலேயே 3 வருஷம் ஃபெயில் ஆனவன் நான். நீங்களாம் என்ன தெரியுமா நினச்சிருப்பீங்க, இவர் பெரிய ஆள்னு சொல்ல வருவார்னு நினச்சிருப்பீங்க. நான் 8வதுல 3 வருஷம் ஃபெயிலு. ஓ அல்லேலூயா சொல்லுங்க. என்னை விட அவர் அப்போ அதிகமாக பச்சிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஆனால் ஆவியை வந்து இணைக்கிறாரு பாருங்க. அதான் சொல்கிறேன் பாருங்க. 8வதுல எத்தனை வருஷம் ஃபெயிலு? எனக்கு படிக்க தெரியாது, ஒப்பனா படிக்க தெரியாது. ஆனால் இன்னைக்கு டாக்டருங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். என் சர்ச்சில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுங்க இருக்காங்க, என் சர்ச்சில் கவர்மெண்ட் டீச்சர்ஸுங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். இதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? இந்த சத்திய வேதத்தை எவன் ஒருவன் கனப்படுத்துகிறானோ அவனை கர்த்தர் கனப்படுத்துவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன சொல்கிறாரு?
எனக்கு என்ன தருவீர்? ஆபிரகாம் கேட்கிறான். ஆனா அடுத்த காரியத்தை பார்க்கும்போது, என் வீட்டிலே பிறந்த எலியேசர் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே என்றார். யார சொல்றாரு சொல்லுங்க. ஐயோ பரிதாபமா இருக்கீங்களே, கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதை தருவேன் இதை தருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்றான், ஏன் கர்ப்ப சாரி ஏன் சந்ததியில பிறந்தது யாரு யாரு? எலியேசர். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேரு? எலியேசர் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்லை. அல்லேலூயா. எலியேசர் பாருங்க, அவன் சொல்றாரு ஆபிரகாம், என்னுடைய சந்ததியில பிறந்த எலியேசர் என்னுடைய சுதந்திரவாளியா இருக்கிறான் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு, சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அம்மா சொல்லுங்க, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் சொல்றான், என்னால முடியாது ஆண்டவரே, எனக்கு விசாரணக்காரனா என் கூடவே எப்பவுமே ஒருத்தன் ஒட்டின்னு இருக்கிறான், அவன் தான் என் வேலையெல்லாம் செய்யறான், அதனால நான் எலியேசரில் திருப்தியாய் அமர்ந்து கொள்ளுகிறேன். ஏன் அடுத்ததுக்கு ட்ரை பண்ணுவானே? இதுதான் சிம்பிள் ஆயிடுச்சு. யாரோ பெத்து போட்டாங்க, என் கூடவே ஒட்டின்னு இருக்கிறான், எனக்கு எல்லா வேலையும் செய்யறான், சோ அவன் தான் என்னுடைய சுதந்திரவாளின்னு யார் நினைச்சுனுக்குறா? சத்தமா தான் சொல்லுங்களா. நீங்க இப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் முடிக்கவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க பேசுனீங்கன்னா நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க நினைச்சுன்னு முடிச்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமா. அப்போ ஆபிரகாமுக்கு இவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, எலியேசர் எலியேசர் எலியேசர். ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவருடைய திட்டம் ஈசாக்கு. அல்லேலூயா. ஏன் ஈசாக்கு 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 ஆண்டவர் சொல்றாரு? ஈசாக்குடைய பிள்ளை யாரு? நாங்க கேட்கவே மாட்டேன். யாக்கோபுடைய பிள்ளை யாரு? அவருடைய கோத்திரத்துல யூதா வரணும். யூதா கோத்திரத்துல யாரு வரணும்? இயேசு வரணும்ங்கிறது பிதாவினுடைய சித்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு. யார சொல்றாரு? ஐயோ நல்லா இருப்பீங்க. யார சொல்றாரு கர்த்தர்? யார சொல்றாரு? ஈசாக்க சொல்றாரு. யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உனக்கு ஈசாக்க தருவேன், உன் கர்ப்ப பிறப்ப தருவேன், உன் சந்ததியை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? ஆபிரகாமு எலியேசர் எலியேசர் எலியேசர். நிறைய நேரம் நாமளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் தரன்னு சொன்னதே வேறையா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தரிசனம் கொடுத்தது, திட்டம் கொடுத்தது, நிறைவேற்றுவேன்னு சொன்னது வேற. ஆனா இன்னைக்கு நம்ம வேற எதையோ பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் உன் ஊழியத்துல, உன் வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட காரியத்துல சக்சஸ் பார்க்க முடியல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதியா இல்ல, எவ்வளவோ பிரயாசப்படுறேன் ஒரு விருத்தி இல்லை, எவ்வளவோ நான் உழைக்கிறேன் ஒரு முன்னுக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையில தேவன் திட்டம் பண்ணினது எலியேசரை அல்ல, ஈசாக்கத்தான். இதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்றது விளங்குதா? நான் பேசுறது புரியுதா? இப்பதான் சப்ஜெக்டுக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்றவங்கள உடனே ஆசீர்வதிங்கப்பா. பாருங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம் அவகளை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம் கொஞ்சம் கண்ட்ரோல். ஆமா வேற எங்கேயாவது போயிடறதுப்பா சாமியை கொஞ்சம் முடிச்சுங்க. ரைட்ஸ் ஓகே. கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய பிடிப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது, வேற எங்கெங்கயோ, எது எது மேலேயோ, எவக எவக மேலேயோ இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது உன் வாழ்க்கையில நான் திட்டம் பண்ணினது இல்ல, உனக்கு திட்டம் பண்ணினது இனிமே தான் வரப்போகுது.
அமேன் சொல்லுங்க பாப்போம். 16 ஆண்டுகள் நீங்கள் கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கு, நீங்கள் தவித்த தவிப்புகளுக்கு, நீங்கள் ஏமாந்து போன ஏமாற்றங்களுக்கு, நீங்கள் எதற்கெல்லாம் கண்ணீர் வடித்து புலம்பி அழுது கூக்குரல் இட்டீர்களோ, அந்த ஈசாக்கு என்கிற ஆசீர்வாதம் இந்த 16 ஆண்டிலே உன் வாழ்க்கையில் வந்து பலிக்க போகிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்காததுக்கு காரணம் என்ன? நம்ம எதுலேயோ ஒன்றில் திருப்தி ஆயிட்டோம், ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. எதுலேயோ ஒன்று திருப்தி ஆயிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே போதுண்டாப்பா. யார் கிடச்சிட்டா? ஏதோ ஒருத்தர் கிடச்சிட்டாங்க, எலியேசர் கிடச்சிட்டா. அப்படி நமக்கு ஒரு அஸ்டண்ட் சிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நாம் என்ன பண்ணிடுவோம்? அதிலே திருப்திப்பட்டு ஓட்டிடுவோம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் திட்டம் பண்ணினது, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் முன் குறித்த தரிசனம் இந்த எலியேசர் அல்ல. என்னதான் பாச சொல்ல வரீங்க? எனக்கும் தெரியல, போய் தான் பார்ப்போம். வாசிங்க 16:16-18 வரைக்கும். 16:16-18 வரைக்கும். ஹலோ, ஒரு நிமிஷம். ஆதியாகமம் 16 இல்லையா? ஓ சாரி, 15-16 வாசிங்க. ஆ வாசிங்க. அது ஓகே தாங்க, அது முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. நான் அடுத்தது ஒரு வார்த்தையை சொல்ல வரேன். 16 ஆதியாகமம் 16:16-18 வரைக்கும். பதினாறாம் வசனத்தை மட்டும் வாசிங்க. போதும், இப்ப யார சொல்ல போறான் அடுத்தது? ஆபிரகாம் முதல்ல யார சொல்லிக்கிட்டு இருந்தான்? ஈசா தோத்துரம் எலியேசர், எலியேசர் சொன்னான். அடுத்தது இடை சொர்களா யார் வர்றது அங்க? இவன் எப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு, எப்ப இந்த அக்கா வயால வரும், யார கட்டிக்கண்ணே? யார கட்டிக்கண்ணு? அந்த அக்கா வாயில எப்ப வரும்னு யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? சொன்னது போச்சுரா அப்படின்னு நினைச்சு உடனே ஆகாரம் என்ன பண்ணிட்டாவன் சொல்லுங்க. ஜெயிலு கையில் கேட்காம ஓட்டிடு. சரி ரைட், ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாரை கேட்குறான், யார் சொல்கிறா அப்படின்னா, சாரால் சொல்கிறா, என்னுடைய வேலைக்காரி என்ன பண்ணிடு, நீ ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்லி ஆகார கைப்பிடிச்சி யார்கிட்ட கொடுக்குறான்? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பேர் யாரு? இஸ்மவேல். முன்னாடி எலியேசர், எலியேசர், எலியேசர் சொன்னவன் இப்போ யாரை சொல்ல ஆரம்பிச்சிட்டான்? ஆக மொத்தம் தரிசனத்துக்கிட்ட வர்ற மாதிரி ஐடியா இல்லை. ஹலோ, ஒன்னு யாரு? எலியேசர் இல்ல, இஸ்மவேல். யார பாக்குறான்? எலியேசரை பாக்குறான், இஸ்மவேல பாக்குறான். தோத்துறோம் இடைப்பட்ட நேரங்கள்ல, தோத்துறோம் தோத்துறோம். அல்லேலூயா ஆமென். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், இவன் எதுகிட்ட வர்ற ஐடியாவிலே இல்ல, இவன் தரிசனத்துக்குள்ள வர்ற ஐடியாவிலேயே இல்ல. ஆமேன் சொல்லுங்க பாப்போம், ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற தரிசனமும் திட்டமும் வேற. நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்னா, பார்க்கறதெல்லாம் கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதே கோலம் என்று சொல்லி பார்க்கிறவைகள் மேல நம்ம ஒரு திருப்தி பட்டுறோம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். பார்க்கிறது எல்லாம் உன் தரிசனம் அல்ல, பார்க்கப்படாத ஒன்று இருக்கிறது, அதுதான் ஈசாக்கு என்கிற தரிசனம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம், ஆமேன் சொல்லுங்க. பார்க்கறதெல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நான் அப்படி கிடையாது. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
நான் ராஜாதி ராஜா விட்டு பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்போ என்ன எதை கொடுத்தும் எதை செய்தும் என்ன திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னா தரிசனம் இனிமேல் தான் நிறைவேற போகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. வீட்டில் ஒரு படம் எழுதி வச்சிருப்பாங்க, என்னை பார், என்னை பார், ஹலோ என்னை பார், யோகம் வரும். கொஞ்ச நேரம் என்னை பார்த்தன்னா யோகம் கண்டிப்பாக வரும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஏன்னா இந்த சத்தியத்தை சுமந்து வந்திருக்கிற கழுத நான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. கொஞ்ச நேரம் என்னை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது யோகத்தோடு போவீங்க. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். டேஷ் டேஷ் அதை நீங்கள் நிரூபிச்சு அது என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபுல்லப் பண்ணிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவன் யார சொல்றான்? எலியாசர் சொல்றான். அது இல்லையா, ஆகார சொல்றான். டேய், உன் வாழ்க்கையில எலியாசரும் கிடையாது, இஸ்மவேலும் கிடையாது, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, அதுதான் என்ன ஆண்டவரேன்னு கேக்குறோம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதை தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன். 16 வருஷம் ஓடிடுச்சு. ஹலோ, 16 வருஷம் ஓடிடுச்சு. எலியாசரை பார்த்து ரொம்ப நாள் திருப்தியா இருந்தாச்சு. அப்புறம் யாரு, இஸ்மவேலை பார்த்து கொஞ்ச நேரம் திருப்தியா, ஐயோ சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இருந்தாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, 16 வருஷம் ஓட்டிட்டேன், ரொம்ப சந்தோஷம், ஆனா இது என்னுடைய தரிசனம் அல்ல, இதற்கு மேலாக ஒரு காரியத்தை உன் நடுவிலே உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். என்ன நோக்கத்திற்காக, பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியத்தை சொல்ற, என்ன நோக்கத்திற்காக இந்த கூட்டத்தை நீங்கள் ஒழுங்கு செய்தீர்களோ அந்த நோக்கம் இனிதான் நிறைவேற போகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கண்ணீர், தனிப்பட்ட ரீதியிலே தேவ சமூகத்திலே நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு மிகுந்த பலனை வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு மிகுந்த பலனை வச்சிருக்கிறாரு. இனித்தான் உங்க கண்கள் பார்க்க போகிறது. இனித்தான் உங்க கண்கள் பார்க்க போகிறது. இனி உன் கண்ணு பார்க்க போதே, இனி உன் கண்ணு பார்க்க போதே, தேவன் திட்டம் பண்ணின ஈசாக்கு இனித்தான் வரப்போறா. உன் தலை மேல ஒரு ஊழி அபிஷேகம் இறங்குது, இறங்குது. விசுவாசத்தோட கைகளை தட்டி மகிமை இந்த ஜனத்தின் நடுவில் இறங்கி வருகிறதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மக்கள் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னை வெட்கப்படுத்தினவருக்கு முன்பதாக உன் தலையை நான் நிமிர செய்ய போகிறேன். உன்னை வெட்கப்படுத்தினவருக்கு முன்பதாக எந்த இடத்திலே நீ தலை குனிந்து நின்றாயோ, எந்த இடத்திலே என் வாழ்க்கை இவ்வளவுதானா, என்னுடைய ஊழியம் இவ்வளவுதானா, என்னுடைய குடும்பம் இவ்வளவுதானா என்று நினைத்தாயோ, அந்த இடத்திலே உன் தலையை நான் உயர்த்த போகிறேன். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. பலவீனத்தோட பலவீனத்தோட என் பலவீனத்துக்கு யார் விடுதலை தர முடியும், என் சுகவீனத்தை யார் மாற்ற முடியும், என் கண்ணீருக்கு பதில் யார் இடத்திலிருந்து வரும், என் வேதனை யார் இடத்திலிருந்து மாறும் என்ற பல வருடங்களாய் கேள்விக்குறியோடு இருக்கிறியா? இந்த நாளில கத்தவன பார்த்து சொல்றாரு, உன் பலவீனம் என்கிற வியாதி, உன் தரித்திரம் என்கிற வியாதி இந்த ராத்திரி வேளையில உன் குடும்பத்தை விட்டு, உன்னை விட்டு, உன் சபையை விட்டு வெளியில போ.
மக்க நன்றி ராஜா, மக்க நன்றி ராஜா, மக்க நன்றி ராஜா. ஊழியக்காரர் மேல ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வல்லமை, ஊழியக்காரர் மேல ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. வானம் திறக்கப்பட்டு பரலோகத்தினுடைய மகிமை எந்த இடத்துல தலை குனிந்து நின்றியோ அந்த இடத்துல தலை நிமிர செய்கிற மோசேயினுடைய ஊழிய அபிஷேகம், மோசேயினுடைய ஊழிய மகிமை இப்போ 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 ரிலீஸ் பண்ற பாரு, கட்டவிழ்த்து விடுகிறேன். தலை மேல இறங்குது மகிமையுள்ள பிரசன்னத்தை இப்போ 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 இந்த சபை காண்கிறது. மக்கு நன்றி ராஜா, மக்கு நன்றி ராஜா, மக்கு நன்றி ராஜா, மக்கு நன்றி ராஜா, மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆபிரகாம் கேட்டது போல இந்த இடத்துல ஒருவர் எனக்கு இந்த கூட்டத்துக்கு போன என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. எனக்கு என்ன கிடைக்கும், என் வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும், நான் இந்த பலவீனத்தோட ரொம்ப நாளா கஷ்டப்படுறேனேங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க. ஒன்னதான் மகளே, ஆண்டவர் வேற யாரும் நினைக்காத ஒன்னதான், இல்ல இல்ல ஒன்னதான், ஒன்னதான் கர்த்தர் சொல்றாரு, ஒன்னதான் கர்த்தர் சொல்றாரு. நீ எதிர்பார்த்த எல்லா காரியமும் இந்த நாட்களிலே கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நீ வீட்டுக்கு போகும்பொழுது நீ அறியாத கதவுகள் உனக்கு திறக்கப்பட போகிறது. இந்த கூட்டத்தின் முடிவிலே கர்த்தர் உன்னுடைய கதவை திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட வடிவாசல்கள், அடைக்கப்பட்ட சாராளுடைய கர்ப்பத்தை திறந்த தேவன் உன்னுடைய வழியை திறக்க போகிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இசையாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. சகதரலதரமோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினால் பர்வதங்களை பெயர்ந்தால் கிருபை விலகாது சமாதானம் நிலைபெறா. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா.
சீக்கிரம் முடிச்சே ஆகணும். வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் 21 அதிகாரம் 1-3 வசனங்கள். போதும், அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தபடியே, இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு குறித்த காலத்திலே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தபடியே, ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு, முடிக்க போறேன், இப்படி இப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு கால் மணி நேரம் பேசுவேன் அப்புறம் என்ன அப்படிதான் பண்ணுவோம், நீங்க பேசுங்க அப்படின்றாங்க. சரி ரைட், ஓகே. லூயா. ஆண்டவர் தரிசனத்தில் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பெரிய ஜாதியாக்கும், உனக்கு குழந்தை குட்டியை தருவேன், உன்னை கடற்கரை மண்ணில் போல, வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல சொல்லுது, ஏற்கனவே சொல்லி இருந்தபடியே. இப்போ என்ன சொல்ல அப்படின்னா, உங்களுக்கு 99 சொல்லியிருந்தாரு, 99 16 வருஷம் ஆண்டு விழாவில் வந்து உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் நிறைய பேர் யோசிக்கிறீங்க, எனக்கு ஏற்கனவே சொன்னதெல்லாம் நிறைவேறலையா, நான் ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருக்கிறேயா, என் வாழ்க்கையில் கண்ணீரோடு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறேயா, என் வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி பல கேள்வி கூட வந்து உட்காந்துருக்கீங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்லிய எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற காலத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இனி வார்த்தையா இல்ல இனி ஆக்சன் தான். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இனி வார்த்தைக்கு வாய்ப்பே, ஐயோ ஐயோ ஆண்டவரே, இனி வார்த்தைக்கு வாய்ப்பே, இனி ஆக்சன் தான். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற காலத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்டு ஐயோ என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இனித்தான் உங்க வாழ்க்கையை திறக்க போறாரு, வாய்ப்புகள் இனித்தான் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாமுக்கு சொன்ன ஈசாக்கு இனித்தான் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்க முன்னாடி பேசுறேன் நான் ஒன்றும் பெரிய விசுவாசத்தில் வல்லவன் அல்ல. ஆமா, ஒரு நாள் எங்க அப்பா சைக்கிள்ல வச்சு மெதிச்சின்னு போனாரு. எங்க அப்பா பார்க்கறதுக்கு இப்படித்தான் இருப்பாரு, இப்படித்தான் இருப்பாரு. எங்க அம்மா பார்த்தா இப்படி இருப்பாங்க. ஒரு சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை முன்னாடி அந்த கம்பியிலே என்னை உட்கார வச்சுட்டு போனார். தம்பி மடியில் இருக்கான். சைக்கிளில் போகும்போது சர்ச்சைக்கு போயிட்டுருக்குறோம். அப்பா என்னால் உட்கார முடியல, தயவு செய்து இறக்கி விட்டுரு, எனக்கு வழி ஒன்றும் முடியல, என்னை தயவு செய்து என்னை டிபார்ட்மெண்ட் வேறு மாதிரி போயின்னுக்குது, என்னை இறக்கி விட்டுருன்ட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், இறக்கி விட்டுட்டு
இன்னைக்கு இந்த பய சைக்கிளில் உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு வர ஒரு நாள் ஆண்டவர் உனக்கு கார் தருவார் அப்படின்னு சொன்னேன். என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் யாருன்னா எங்கள் அப்பா. இன்னைக்கும் எங்கள் அப்பாவை நான் கனப்படுத்துகிறேன். இன்றைக்கும் எங்கள் அப்பாவை சீன்னு ஒரு ஆற்ற சொன்னதே கிடையாது. அலையலுயா சொல்லுங்கள் பாப்பா. அலையலுயா எங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான் சொல்லுவோம். ஏன்னா பாஸ்டரை வச்சு நான் போய் சொல்ல முடியாது. அவருக்கு எனக்கு தெரியும், என்னை ஃபேமிலியை அப்பா அம்மாவெலாம் தெரியும். அவரை வச்சு நான் போய் சொல்ல முடியும். எங்கள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்கள் அப்பா தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா என்னுடைய தகப்பனார் அப்படிலாம் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. ஸோ கவனிங்க, சைக்கிளில் போயிட்டு போது வலிக்குது பையனை இறக்கி விடுன்னு சொன்னேன். அப்பா சொன்னாங்க ஒரு நாள் ஒன்று கார் தருவேன். நான் சொன்னேன் அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன். முதல்ல கா வயிற்றுக்கு கஞ்சி ஊற்று, அப்புறம் காரை பற்றி பேசுவோம் அப்படின்னேன். உண்மையாக சொல்கிறேங்க, உண்மையாக சொல்கிறேன். அன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்தி நின்னாள் நான். நான் சொன்னேன், நான் சொன்னேன் என் வாழ்க்கை இவ்வளவு தான், முடியாது, இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் இப்படியே மறிச்சு போயிடும் போல இருக்குது. பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட்டு தூக்கு கயிறு எடுத்துகிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போனவன். இயேசு நான் அதனுடைய சத்தத்தை கேட்டேன், தெளிவாக கேட்டேன். உன்னை கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு உன்னை பயனுள்ள பாத்திரமா பயன்படுத்துவேன். நீ சாகிறதுக்காக பிறந்தாலே இல்லை, உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமா உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னாரு. சொல்லட்டுமா, அன்னைக்கு கையப்பிடிச்சவரு, அன்னைக்கு கையப்பிடிச்சவரு. இன்னைக்கு வரைக்கும் நான் நினைக்காத இடங்கள்ல என்னை கத்துக்கொண்டு நிறுத்துறாரு. உண்மையா சொல்றேங்க, உண்மையா சொல்றேன். ஒரு நாள் நான் நினைச்சாலே எங்க வீட்டில் உட்கார முடியாது என்னால. ஒப்பனா சொல்கிறேன், என்னுடைய வெட்டிங்கு, என்னுடைய திருமண நாள். மனைவி பேசும்போது சொன்னாங்க, ஏம்மா இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோ, நாளைக்கு வந்துடுறேன். 7 வருஷமாக இதைத்தான் நீ சொல்கிறீரு. இந்த 8வது வருஷமாவது இருப்பீர்னு பார்த்தா 8வது வருஷமும் மீட்டிங். கல்யாணம் ஆன அடுத்த வருஷம் கல்யாண நாள் அன்னைக்கு எனக்கு 12 மணி நேரம் ப்ரேயருக்கு போயிட்டேன். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் உள்ளவரை அவருக்காக மட்டும்தான். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. டைமே இல்லை, டைமே இல்லை. தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து ஓடுறோம். காரணம் என்ன தெரியுமா? ராஜா சீக்கிரம் வரப்போறாரு. ஆமென். அதான் பாடினார் பாட்டு, கம்முன்னு இருக்க மாட்டேன் சும்மா. நான் சொல்லுங்க, சும்மா எப்படி உக்காந்துக்கினே, இப்படி உக்காந்துக்கிட்டு. அல்லேலூயா. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. படிப்பு இல்லை பாஸ்டர், யாரும் அதை சொல்லாதீங்க. நான் 8வதுலேயே 3 வருஷம் ஃபெயில் ஆனாலும் உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறேன். படிப்பு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எதுவும் ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஆண்டவருக்கு தேவை நீ தான். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு தேவை சொல்லுங்க, நான் தான் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் தரிசனத்தை புரிந்து கொள்ளுகிறதுக்கு 25 ஆண்டு ஆச்சு. 25 ஆண்டுகளானது. 25 ஆண்டு கழிச்சு தான் ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்து பல ஆண்டுகளாக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முடிக்க போகிறேன். இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்து எதுக்கு சும்மா சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. சிரிச்சிங்க, நிறைய விஷயங்களை பேசினேன், சிந்திச்சிங்க, நிறைய விஷயங்களை சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். விட்டுருங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு மேலே ஒரு தேவன் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். தரிசனத்தை சொல்லுங்க பாப்பா. தரிசனத்தை வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை விட்டுட்டு, அந்த தரிசனத்தை, அந்த அழைப்பை, அந்த அபிஷேகத்தை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் பாண்டிச்சேரியில் நான் காரில் போயிட்டுருக்குறேன். போயிட்டுருக்கும்போது எதுக்காப்புல நம்முடைய தமிழக முதல்வர், அப்போ முதல்வர் கிடையாது, ஆப்போசிட்டில் வர்றாரு. வரும்போது அவருக்கு, அவருடைய காரில் அவருக்கு முகத்துக்கு முன்னாடி லைட் எரியுது. முன்னாடி பூனைப்படை அந்த இந்த கருப்பு சட்டப்பட்டுலாம் போடுவாங்க, போங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் படையாக போகிறாங்க. நான் கேட்டேன், ஆண்டவரே 5 வருஷம் அரசியலில் இருக்கிற தலைவர்களுக்கு இவ்வளோ படைங்க போகுது, ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டேன். சொன்னார், டேய் கண்ணை மூடுறாருனாரு. கண்ணை மூடினேன். சோகம் பண்ணுறா, சோத்திரம் போடுறாரு. சோத்திரம் போட்டேன். எனக்கு முன்னாடி 1,00,000 தூதர்கள், எனக்கு பின்னாடி 1,00,000 தூதர்கள், இடப்பக்கம் உளப்பக்கம் 1,00,000 தூதர்கள் என்னை சுற்றி, என் காரை சுற்றி இறங்கி போறத பார்த்தேன். சோத்திர ஆண்டவரே, இந்த தரிசனத்தை புரிந்து கொண்டோம் ஆனால்
நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். இன்னைக்கு புருஷன் பண்ணிட்டுக்குள்ள சண்டை, என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு கல்யாணமே ஆகலை. என்னை கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன், ஐயா கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா? நல்லா தலையாட்டணும், பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, தப்பிக்க வாய்ப்பே இல்லை. நானாவது பல மைல் தூரத்தில் இருக்கிறேன், நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு போனால் கஞ்சி கூட கிடைக்காது. ஆமாம் சரி. கணவனை மனைவி சொல்லுங்க புரிஞ்சுக்கணும். எங்க அம்மா வீட்டில் மட்டும் நான் இருந்திருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், அதை செஞ்சிருப்பேன். நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. கணவன்மார்களுக்கு ஒரு இது, நான் தான் இந்த குடும்பத்தை, நான் கையை எடுத்துட்டா குடும்பம் பொறுத்துருக்கு வந்துடும். இந்த எண்ணம்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. கணவனை மனைவி புரிந்து கொள்ளணும். மனைவியை கணவன் வெளியில் போயிட்டு வர்ற கணவனை பார்க்கும்போது அவர் டல்லாக வர்றாருன்னா அவருக்கு ஆறுதலாக நாலு வார்த்தைகளை சொல்லி அன்பை உபசரிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பாஸ்டர்கிட்ட வந்து செம்பரியாடு தலையாட்டுற மாதிரி ஆட்டுது. சவம் பண்ணுங்க பாஸ்டர், என்ன சவம்? வீட்டில் புருஷனை இழுத்து போட்டு அடிச்சு விட்டு இங்கே வந்து ஜபம் பாஸ்டர்கிட்ட. நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரணும். ஏன் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, குடும்பத்தில் தான் முதல் நியாய தீர்ப்பே ஆரம்பிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. நான் வெளியில் வந்து கோட்டு சூட்லாம் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் என் வண்டவாளெலாம் தண்டவாளத்தில் ஏறும். உண்மையா இல்லைங்களாங்க? உண்மையா இல்லையா? ஆமாம், என் மனைவி கேட்டால் நல்லது தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஆமான்னு போகிறத பார்த்தா வேறு மாதிரி இருக்கு, நல்லதாக தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, குடும்பம் ஒரு மனமாய் சபை அப்போ தான் ஒரு மனமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து விசாரிச்சு சொன்னார், எங்கள் பாஸ்டர் என் மனைவியை சபையிலே இருக்கட்டும் பாஸ்டர், ஏன் பாஸ்டர் ஏன்ப்பா அப்படி சொல்கிற, எல்லாம் அனுப்ப தான் மாட்டாங்க, நீ ஏன்ப்பா அனுப்பிட்டு இங்கே இருக்கணும்னு சொல்கிற. அவர் சொன்னார், என் மனைவி என் சபையில் இருக்கும்போது தான் பாஸ்டர் பரிசுத்தமாக இருக்கிறா, வாய் அப்படியே தோத்திரம் நல்லா ஆராதிக்கிறா, எந்த சண்டையும் போட மாட்டார், வீட்டுக்கு வந்தால் குழம்பு கரண்டியும் கைமா தான் இருக்கிறா. எதுக்கு? நீங்கள் நினைக்க மாதிரி இல்லை, குழம்பு காசு தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். குடும்பம் குட்டி பரலோகமாக மாறணும். ஆமேன் சொல்லுங்க பாப்பா. குடும்பம் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்க பாப்பா. குடும்பத்தில் தேவனுடைய சித்தம் செயல்படணும். ஆமேன் சொல்லுங்க. ஏதோ சபைக்கு வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு நாலு பாட்டை பாடி நாலு கையை தட்டி ஆராதிச்சுட்டு பாஸ்டர் ஏதோ பிரசங்கம் பண்றாரு கேட்டு புட்டு என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரைய போட்டு புட்டு முடிஞ்சா ஒரு காணிக்கையும் போட்டுட்டு வீட்டுல போய் திருப்தியா இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உன் குடும்பத்திலையும் இயேசுவை காண்பிக்கிறவர்களாய் மாறும் பொழுதுதான் தேவனுடைய தரிசனம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆமென். நிறைய முகத்துல சிரிப்பு முடிஞ்சிச்சுன்னு. ஆமா, அதனால நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, உங்க தரிசனத்தை நீங்க நினைவு கூறணும், மறந்துடக்கூடாது. ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தாரு? உங்களை அழைக்கும் போது, சபைக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரு? அந்த தரிசனத்தை மறுபடி ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என் தரிசனம் இன்னைக்கு கேட்டாலும் சொல்லுவேன், 5000 அதிகமான ஆத்துமாக்கள் உள்ள சபையை சாபிப்பது என்னுடைய தரிசனம். என் சபைக்கு பின்னாடி ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் ஹோம் ஆரம்பிக்கிறது என் தரிசனம். என்னுடைய சவப்பெட்டி, நான் செத்து அடக்கம் பண்ணப்படும் நிற்கும் போது என்னை சுற்றிலும் 50 கிளை சபை ஊழியர்களை உருவாக்கிட்டு தான் நான் சாவேன். அது வரைக்கும் என் உயிர் எடுக்க யாரையும் விட மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் அப்படி. ஆமாம், நிறைய பேர் வந்ததை துண்ணு விட்டு விதி வந்தால் சாகணும்னு நினைக்கிறோம். என்னப்பா வாழ்க்கை அப்படின்னா, 7 குறுக்கு 2 நெடுக்கு 1 தமுக்கு போட்டு 1 அமுக்கு, அதோட முடிஞ்சு போடுச்சு பாஸ்டர். என்ன சாதிச்ச? ஒன்றும் சாதிக்கல. அல்லேலூயா. ஆண்டவருக்காக சாதிக்கணும். இயேசு உனக்காக உயிரே கொடுத்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்காக நீ என்ன செய்ய போற? அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் பாஸ்டர்? நாங்கள் வாரம் ஆச்சுன்னா காணிக்க போடுறோம் பாஸ்டர், மாதம் ஆச்சுன்னா தசம்பா கொடுக்குறோம் பாஸ்டர். இதெல்லாம் ரெண்டாவது தான், முதல்ல நீங்கள் தான் அவருக்கு முக்கியம். எழுமி நிற்க போகிறோம், நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் நம்ம ஆவியில் நிறைஞ்சி கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம் சில விஷயங்களுக்காக. அப்படியே கொஞ்சம்
ஒரு 10 நிமிஷத்துல 10 மினிட்ஸ்ல நான் முடிச்சறேன். ஓகே, எல்லாரும் எழு மணி இருக்கலாம், வெளியில இருக்கவங்க முடிஞ்சா உள்ள வந்துருங்க. முடிஞ்சா முடிஞ்சா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. ஓ நம்பத்தக்கவ, உண்மை உள்ளவ, நம்பத்தக்கவ, நீ ஒருவர் தானே. உண்மை உள்ளவ, நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவ, நீ ஒருவர் தானே. பிரச்சனையோடு இருக்கிற பாஸ்டர் இருதய பக்கத்துல கை வச்சுக்கிறேன்.
ஒரேல ரொம்ப நேரம் ரொம்ப நாளா வயிற்று பகுதியில் ஒரு பலவீனத்தோட நான் இருக்கிறேன். வயிற்று பகுதியில் கையம் வைங்க. இன்னைக்கு நீ சாட்சியா சொல்ல போறீங்க, கத்த நொடி பொழுதுல உன் பிரச்சனையை மாற்ற போற அநேகருடைய வாழ்க்கையில கவனிங்க, கை தட்ட போறதில்ல, ஆர்ப்பரிக்க போறதில்ல. நிறைய பேருக்குள்ள பரிசுத்தாவியன் இறங்க போற. வியாதி மாறப்போது, வியாதி மாறப்போது. பக்கத்துல என்ன நடந்தாலும் நீங்க கண்டுக்கிட கூடாது. உங்களை ஃப்ரீயா விட்டுருங்க, உங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. பக்கத்துல என்ன நடந்தாலும் நீங்க கண்டுக்கிட வேண்டாம். சில தலைகளை சுற்றி கீழ் விழ போறாங்க, சிலர் மேல தேவனுடைய மகிமை வீச போகுங்க. கைய தட்ட போறது இல்ல, ஆர்ப்பரிக்க போறது இல்ல, எதுவுமே இல்ல. அப்படியே நிக்க போறீங்க, சோத்திரம் மட்டும் சொல்ல போறீங்க. நிறைய பேருக்குள்ள, நிறைய பேருக்குள்ள மகிமை இறங்குது. இன்னும் சிலர் இடம் கொடுக்கறீங்க, இப்ப சிலர் மேல இறங்கிட்டே இருக்கிறாரு. உங்க மகிமை இறங்கிட்டே இருக்குது, மகிமை இறங்கிட்டு இருக்குது, இறங்கிட்டு இருக்குது, இறங்கிட்டு இருக்குது, இறங்கிட்டு இருக்குது, இறங்கிட்டு இருக்குது. Deliverance, 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 ra-ba-ba-ba-ba-ba, இறங்குது, 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 விட்டுறாத, 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 விட்டுறாத. இந்த நாளை நீ மறுபடி பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த வாய்ப்பு உனக்கு மறுபடி கிடைக்காது. நீ எங்க போனாலும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. நிறைய பேரு, நிறைய பேரு பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுக்கறதே இல்ல. அப்படியே நிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், என் மகளை தொடணும் தான் வந்திருக்கிறேன், என் மகளை நான் தொடணும் தான் வந்திருக்கிறேன். என் மகன் என்கிட்ட விட்டு கொடுக்கல. கை தட்டுறதுனாலயோ, மேலும் பேசா வாசிக்கிறதுனாலயோ பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டாரு. உன் உள்ள மூச்சப்படுகிறதுக்கு பாத்திரமா மாறணும். இப்ப இறங்க போற, அநேகரை தொடப்புற. ஈவன் பாஸ்டர் ஆல்சோ, சபை முழுவதுமே, சபை முழுவதுமே, சபை முழுவதுமே. ஓ தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, டச் பாப்பா, டச், டச், ஓ டச் பாப்பா, பாப்பா, டச், நேம் ஆஃப், நேம் ஆஃப், டச், எஸ், 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 ரிலீஸ் பண்ற, ரிலீஸ் பண்ற, இந்த வல்லம இறங்குது பா, இறங்குது, பிள்ளை விடு, பிள்ளை விடு, கங்கல முடி, கங்கல முடி, இயேசுவின் நாமத்துல ஆசீர்வாடுகிற, இயேசுவின் நாமத்துல, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, பாப்பா என்ன பாக்க, என்ன பாக்க, எஸ் எஸ் புடிமா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, எஸ் இந்த வல்லம இறங்குது பா, இறங்குது புடிமா, ரிலீஸ் பண்ற விடு, எஸ் ஹalleluya, ஊரா பாப்பா, எஸ் எஸ் ரிலீஸ் பண்ற விடு, எஸ் கடினப்படுத்திருக்கிறேன்.
of the Lord. Hallelujah. Thank you. Hallelujah. Hallelujah. Yes. 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 Hallelujah. 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 ஒரு மகிமை இறங்குது மா. ஒரு மகிமை இறங்குது. மேலே. ஒரு மகிமை. ரிலீஸ் பண்ற மா. ரிலீஸ் பண்ற. சாரா. ரிலீஸ் பண்ற. ரிலீஸ் பண்ற. Yes. இது வல்லம் இறங்குது. இது வல்லம் இறங்குது. இது வல்லம் இறங்குது. இயேசுவின் நாமத்தில் இருதயத்தில் பலவிதமான குழப்பத்தோட என் குழப்பத்துக்கு யார் பதில் தருவா? இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதான்னு நினைச்சு வந்தல்ல. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தரப்போறாரு. உன் குழப்பம் மாறுது. உன் குடும்பத்துல இருந்த வேதனை மாறுது. உன்னை பிடித்திருந்த தரித்திரம் என்னோடு மாறுது. நீ வீட்டுக்கு போகும்போது உனக்கு அறியாத வாசலை கத்த திறக்கிறாரு. அடைக்கப்பட்ட ஒளி வாசல்கள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் வல்லமை 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 வல்லமை. நீ கவலைப்படுறதுனால என்னத்தை கூட்டப்பட்ட உன் கவலை இல்லை. நானே உன் பரிகாரியாக கத்தர் என்று சொல்றேன். உன் பரிகாரியாக கத்தர் நான். நானே உன் பரிகாரி. உன் பரிகாரியாக கத்தர் நான். பரிகாரத்தை வேற எங்கே தேடாத. என்னை நோக்கி பாரு. உன் அறியாத வழியில் உன்னை நடத்த பாரு. உன் அறியாத வழியில் உன்னை நடத்த பாரு. ரபா சகத ரபா ரிஹலத ரபா. Yes. Yes. இந்த வல்லம் இறங்கு வந்தா. Yes. இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஒரு மகிமை உங்களை நிரப்புது. ஒரு மகிமை உங்களை நிரப்புது. Yes. உங்க முகத்துல ஒரு அக்கினி எரியுது பா. எரியுது. எரியுது. Fire. 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 நான் ஆக்டிங். ஒரு மகிமை இறங்குது பா. இறங்குது. விண்ணகம் மேகம் இறங்கணும் வல்லமை நதியா பரவணும் குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாய எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் ஒரே ஒரு எனக்கு இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறவங்க மூணு பேர் சீக்கிரமா முன்னாடி வாங்க. எனக்கு அதை தொடணும் தொடணும். மூணு பேருக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு. மூணு பேர் மேலையும் பரலோகத்தின் தூதர்கள் இறங்கி வந்து உங்க கையை பிடிக்கிறத பார்க்க போறேன். உன் கை ஆண்டவர் பிடிக்க போற. உன் கை ஆண்டவர் பிடிக்க போற. உன் கை ஆண்டவர் பிடிக்க போற. ஒரு மாற்றம் இந்த நாளில் இருந்து கர்த்தர் வாழ்க்கையில தரப்போறாரு. விசுவாசத்தோட விசுவாசத்தோட கையை இன்னைக்கு ஆண்டவர் பிடிக்கிறார். உன் கையை பிடிக்கிறார்.
உன கையை பிடிக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். மேகம் இறங்கனும் வல்லமை நதியா பரவனும் குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும் எல்லா குளங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டியா, இவ்வளவு நாள் அழுகையோடு புலம்பலோட இருந்தியா, உன் புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறவன் இந்த 16 ஆண்டிலே உன் கையை பிடித்திருக்கிறான். சபையே உன் கையை பிடித்திருக்கிறான். விசுவாசியே உன் கையை பிடித்திருக்கிறான். அவரையே பிடித்துக் கொள், அவரையே சார்ந்து கொள்.